ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் உத்தர நட்சத்திர பிறந்தவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன். உத்திரம், அதாவது நவகிரகங்களில் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரமாகும். இந்த நட்சத்திரத்துல முதல் பாதம் என்பது நட்சத்திரத்துக்கு அதிபதியும் சூரியன் தான், ராசியாதிபதியும் சூரியன் தான், சிம்ம ராசி. இந்த நட்சத்திரத்துல உத்தர நட்சத்திரத்துல வந்து முதல் பாதம் மட்டும் சிம்ம ராசி வரும், ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்து கன்னி ராசி வரும். ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க கன்னி ராசியில பிறந்தவங்க, அதுக்கு அதிபதி வந்து புதன். அடுத்து பார்த்தீங்கன்றால் உத்தரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, சிறந்த அறிவாளி, நல்ல நிர்வாக திறமை கொண்டவர், மன வலிமை மிக மிக சிறப்பா இருக்கும், யோசித்து பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள், கல்வியில் ஒரு உயர்வான நிலையினை அடைவாங்க, கம்பீரமான தோற்றம், தைரியத்தோடு எதிலும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் வசீகரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்து பார்த்தீங்கன்றா பேச்சு திறமையை பற்றி பார்க்கின்ற போது, கவர்ச்சியா பேசக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையாக இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அவங்ககிட்ட இருக்கும். அனுபவ அறிவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக வந்து மனைவி பிள்ளைகள் மீது ரொம்ப அக்கறையோடும் பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வாக்குவாதம் செய்வாங்க. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு, சொந்த முயற்சியால் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், ஆடம்பரப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. பூர்வீக சொத்தின் மூலமாக அனுகூலங்கள் அடையக்கூடிய நேயர்கள் உத்தர நட்சத்திரக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கலை இசை போன்றவற்றில் ஈடுபாடுகள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை, வங்கித்துறை, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடுகள் போன்றவை ஏற்படும். மற்றவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். நவீனகரமான வண்டி வாகனங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. இவங்களுக்கு கழுத்து பகுதியில் வலி ஏற்படும், இரத்த கொடிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குன்னா, முதல் திசையே சூரிய திசை நடக்குங்க. அதாவது பிறக்கும் போதே சூரியன் நட்சத்திர பிறக்கிறதுனால முதல் திசையே சூரிய திசை நடக்கும். பொதுவாக முதல் திசையாக சூரிய திசை நடந்தால் அப்பாவுக்கு பாதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரியன் வந்து பலகீனமாக இருந்தால் அப்பாவுக்கு பாதிப்பை கொடுக்கும். சூரியன் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலோ, சூரியன் வந்து ராகுலது கேது சேர்க்கப்பட்டிருந்தாலோ, அப்படிப்பட்ட நிலையில் உத்தரத்தில் பிறந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நல்லபடியாக இருந்தால் ஆட்சி பெற்றிருந்தாலோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல நிலையில் நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் தாய் தந்தையருக்கு நல்ல சிறப்பு, நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் அந்த சூரியனுடைய திசையான முதல் திசையில் ஏற்படும். ஃபஸ்ட்டு பிறக்கிறதே வந்து சூரியன் நட்சத்திரம் பிறந்திருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட உடல் பாதிப்புகள் இருக்கும். இவங்களுக்கு ரெண்டாவது திசையாக சந்திர திசை வரும். சந்திரன் வந்து ஜாதக ரீதியாக ஓரளவுக்கு நல்ல பலன்களையும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலங்களும், பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறது, கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடெல்லாம் கூட ஏற்படுத்தும். இவங்களுக்கு மூன்றாவது திசையாக செவ்வாய் திசை வரும். இதெல்லாம் சின்ன சின்ன திசை. ஃபஸ்ட்டு திசை சூரிய திசை 6 வருஷம், அது வந்து இருப்பை பொறுத்திருக்கு, ஒரு சிலருக்கு 4 வருஷம் 3 வருஷம் வரும். அடுத்து சந்திரன் ஒரு 10, அப்புறம் செவ்வாய் ஒரு 7, எல்லாம் ஒரு 20 வயசுக்குள்ளேயே இந்த 3 திசையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு 22-23 வயசுல கூட ராகு திசை வரும், அல்லது 20 வயசுல ராகு திசை வந்துடும். ராகு திசை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும். ஏனென்றால் 4வது திசையாக, அதாவது வந்து 2, 4, 6, 8 ஆகிய திசைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் 4, 6 தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. 4வது திசையாக ராகு திசை வர காரணத்தினால ராகு வந்து ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை வந்து ராகு திசையில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராகு திசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ராகு திசையில் வந்து இல்ற வாழ்க்கை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகள்,
அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து யோகம், வசதி வாய்ப்பு யோகங்கள், செல்வம் செல்வாக்கெல்லாம் நல்லா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ராகு மட்டும் ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டு ஒரு நல்ல கிரக பார்வையோடு இருந்துட்டா அவங்களுடைய வளர்ச்சியை வந்து யாராலும் எண்ணி பார்க்க முடியாததுக்கு ஒரு மிகச்சிறப்பான வளர்ச்சியும் ஒரு மிக உயரிய வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா ராகுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்க. அந்த ராகு திசை ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசுலேயே வந்துட்டா, அதுவும் 20 வயசு வச்சுக்கூட ராகு திசை வந்துட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருவாங்க கண்டிப்பாக. ராகுக்கு அடுத்து குரு வரும். நட்சத்திராதிபதி சூரியனுக்கு குரு நட்பு என்ற காரணத்தாலும் குரு ஒரு நல்ல இடத்துல இருந்தால் நல்ல ஒரு அமோகமான பலன்களும் நல்ல ஒரு சிறப்பையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். பொதுவாக குருவுக்கு அடுத்து சனி வரும். சனிலாம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து இருக்கு, மற்ற கிரக சேர்க்கையை பொறுத்து இருக்குது. பொதுவான பலன்கள், தசாபுத்தி பலன்களில் ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கக்கூடிய பலன்களை பற்றி உங்களிடம் தெளிவாக உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு தற்போது கூறினேன். அதுக்கு மேலே நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்ற நிலையெல்லாம் கொண்டு தான் முடிவெடுக்கணும். இதுவரை உத்தரத்தில் பிறந்தவர்களுடைய பலாபலன்களை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.